இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளான ஒரு அற்புதமான விரதம் வழிபாடு. கல்யாண காரியம் முடியணும் அப்படின்னா நம்ம சுவாமிகிட்ட வேண்டும். சுவாமிகிட்ட வேண்டுறதுக்குள்ளான மந்திரம் உங்களுக்கே தெரியும், சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யேத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலையில் ஒரு மஞ்சக்கிழங்கு, எப்பவும் போல் வெத்தலையில் பாக்கு, ஒரு துளசி, ஒரு மல்லி, இதை வச்சுண்டு ஒரு வளையல், ஒரு மஞ்சக்கை வச்சுட்டு அம்பாள்கிட்ட போய் சுவாமிகிட்ட வச்சு பாதத்தில் வச்சு வேண்டிக்கணும். இந்த கோயிலில் வீட்டிலே வச்சு, வீட்டில் பாதத்தில் வச்சு வேண்டிக்கணும். இப்படி தினம் தினம் பண்ணும் கல்யாண ஆகாரமுட்டு. சர்வமங்கள மாங்கல்ய மந்திரத்தை 16 முறை ஜபிக்கும். திருமணமாகறதுக்கு பெண்கள், சப்போஸ் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாட்டிலையும் பண்ணலாம், நான் ஹாஸ்டலில் இருக்கேன், என்ன போனாலும் அம்மா பண்ணலாமா பண்ணலாம், என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும், என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும், ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள். கல்யாண வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் திருமண வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபாடை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரன் டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரகரோகம். நன்றி.